ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேஜே இன்னோவேட் சேனல். நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ டேபிள் டாப் கிரைண்டர் வந்து ஒர்க் ஆனாங்க. ஒர்க் ஆனா போட்டுட்டு இருக்கும்போது நின்றுடுது, பசி போட்டாலும் எதை போட்டாலும் நின்றுடுதுன்னாங்க. எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிருத்தி கம்பெனி. இப்போ நம்ம ஆம்பி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போடவே இந்த ஷாப்ட் தனியாக வந்துடும்ங்களா. இது வந்து 10-11 ஸ்பேனர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஷாப்ட் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஷாஃப்ட் இருந்துச்சு உங்களுக்கு, இதுதான் வந்து பேரிங் உட்கார ஷாஃப்ட் இருக்குது. பேரிங் இதில் உட்காரோம், பேரிங் உடஞ்சி தான் வந்து இதை கோன் வந்து மாட்டி, அந்த கோன் வந்து மாட்டிட்டு போகிறாங்க. இந்த கோன் நம்ம என்ன பண்ணோம், புல்லர் வச்சு கட்டணும். அப்படிலாம் இது கட்டிட்டு தட்டணும், தட்டினா வந்துடும் உங்களுக்கு. நான் பேரிங்லாம் வாங்கி இருந்துட்டு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வீட்டெல்லாம் உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அப்புறம் மோட்டர்லாம் கட்டி விடுவோம், கட்டி ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு போடலாம். மோட்டருக்கெல்லாம் அந்த இந்த போட்டு கட்டிங்கன்னா மோட்டர் ஈஸியாக வந்துடும். கட்டி ஒரு அளவுக்கு மோட்டர் எந்த பிரச்சனை இருக்குது பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெல்ட்டு மாட்டும் போது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லாட்டு ஸ்லாட் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெல்ட்டு டைட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் டெஸ்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு, ஈஸியாக இந்த வேலை உங்களுக்கு பார்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி கம்பெனி உங்கள் வீட்டில் வந்தாக்கா நீங்கள் ஒரு மெக்கானிக்கு போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்களே இது வீடை பார்த்துட்டு எளிமையாக சரி பண்ணிக்கலாம் நீங்களே வீட்டிலே. கட்டிச்சு போல்டு கட்டிட்டு நம்ம மோட்டரை வெளியில் எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க கிரைண்டரு மாவோ எல்லாம் கொட்டுது. பாருங்க எப்படி கொட்டுது, பாருங்க சரியா மெயின்டைன் பண்ணாததால எல்லாம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் கட்டிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த பேரம் கட்டிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டாக போடுறேன். அடுத்த